இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் 1ஆம் தேதி முதல் எதற்கெல்லாம் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபிள் டிவி விலை உயர்வை பற்றி பார்க்கலாம். தற்போது பார்த்திங்கன்னா சில வீடுகளில் டிஷ் பயன்படுத்தி வந்தாலும் அதிகமானவர்கள் பார்த்திங்கன்னா கேபிள் இணைப்பை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பல முக்கிய சேனல்கள் பார்த்திங்கன்னா தொகுப்பில் இருந்து வெளியேறுவதால் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கேபிள் டிவி கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் விருப்பத்திற்கேற்ப சேனல்களுக்கு மாறும் முறை 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறைப்படி பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் விரும்பும் சேனல்களை தேர்வு செய்து கொள்ளலாம். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சேனலுடைய அதிகபட்ச கட்டணம் பார்த்திங்கன்னா 19 ரூபாயிலிருந்து 12 ஆக குறைக்கப்பட்டது. இதற்கு பார்த்திங்கன்னா கேபிள் டிவி நிறுவனங்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் தொகுப்பு சேனல்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டணத்தை ரூபாய் 49லேருந்து 69 அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்களும் அவங்களோட சேனல் தொகுப்புகளின் கட்டணத்தை உயர்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா மாத கேபிள் கட்டணம் பார்த்திங்கன்னா 30 முதல் 40% வரை உயரும் என கேபிள் ஆப்பரேட்டர்கள் தெரிவித்துள்ளனர். இது பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீப்பெட்டியின் விலை உயர்வு பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் முதல் பார்த்திங்கன்னா தீப்பெட்டியுடைய விலை ரூபாய் 1லிருந்து 2 உயர்த்த உள்ளது. இந்த விலை உயர்வு பார்த்திங்கன்னா 14 வருடங்களுக்கு பிறகு தான் விலையை உயர்த்திருக்காங்க. தீப்பெட்டியுடைய விலை 100% உயர்த்தப்படுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களுடைய விலை அதிகரித்த காரணத்தினால் தீப்பெட்டியின் விலையை அதிகரித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு 36 தீக்குச்சிகள் இருந்தது, தற்போது விலை உயர்வு காரணமாக 50 தீக்குச்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிட்டானியா, பார்லஜி, ஐடிசி போன்ற நிறுவனங்களும் அவங்க தயாரித்து வரும் நுகர்வோருக்கான பல பொருட்களின் விலையை 4%லிருந்து 33% வரை உயர்த்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிரெடிட் கார்டு மூலம் செய்யப்படும் அனைத்து இஎம்ஐ பரிவர்த்தனைகளுக்கும் செயலாக்க கட்டணம் மற்றும் டேக்ஸ் கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய நடவடிக்கையாக எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் பிரைமேட் லிமிடெட் செயலாக்க கட்டணமாக ரூபாய் 99 வசூலிக்கப்படுவதாகவும் அதற்கு வரி விதிக்கப்படும் என்றும் இந்த மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த புதிய விதி பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி 2021 முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் செய்யப்படும் அனைத்து இஎம்ஐ பரிவர்த்தனைகளுக்கும் பார்த்திங்கன்னா கடன் வழங்குபவர் இந்த செயலாக்க கட்டணத்தை வசூலிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் இணையதளங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இமெயில் மூலமாக அனுப்பியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜியோ கட்டண உயர்வு பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் அவங்களுடைய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பிளான் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தற்போது ஜியோவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பிளானை 20% அதிகப்படுத்தியுள்ளனர். இது பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.